பகுதியில் தொடரும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் குரல் அதிகாரம் எண் 30 வாய்மை, குரல் எண் 298. புறத்தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஒரு பொருள் அழுக்காக இருந்தால் அப்பொருளை நாம் நீரை கொண்டு சுத்தம் செய்வோம். சுத்தம் செய்யப்பட்ட அப்பொருளானது சற்றே மங்கலாக இருந்தால் அது சுத்தம் செய்யப்பட்ட அந்நீரின் தன்மையை பொறுத்தது. அதாவது அந்நீர் சற்றே மாசாக இருப்பதன் வெளிப்பாடு. அதே பலபலத்தால் அதற்கும் அதே நீரே காரணமாகிறது. சுத்தம் செய்யப்பட்ட நீர் தெளிவாக உள்ளதன் வெளிப்பாடு அது. இதே போன்றுதான் நமது ஒருவரது மனதின் தூய்மையும் அவர் மேற்கொள்ளும் வாய்மையால் காணப்படுகிறது. ஒருவரது சொல்லும் செயலும் வாய்மையில் நிறைந்தால் அவரது அகமும் வாய்மையில் நிறையும், தூய்மையாகும். புறத்தூய்மை நீரானமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம். நன்றி.